மாண்புமிகு உறுப்பினர் விஜயதாரணி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வனம், சுற்றுச்சூழல், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது பேச வாய்ப்பு அளித்தமைக்கு தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சமூக நீதி காவலர் ஐயா கலைஞர் அவர்களின் வழியில் எல்லா சமூகங்களின் மத்தியிலும் இடர்பாடுகளை களைந்து இணக்கமான சூழ்நிலையில் தமிழகம் வீடு நடை போட்டு செல்லும் அளவிற்கு அதை உறுதி செய்யும் இடத்தில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை மனமாற வரவேற்று பாராட்டக்கூடிய அதே சூழ்நிலையில், சமூக நீதி காவலர் என்று ஐயா கலைஞர் அவர்களுக்கு பெயர் வைத்தது போல சமூக நீதி காக்கும் பண்பாளர் என்று நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு சமூக நீதியை காக்கும் ஒரு பண்பாளராக வன்னிய சமூக போராளிகளுக்கு, தியாகிகளுக்கு மணிமண்டபம், பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெரியவருக்கு மணிமண்டபம், அதேபோல சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வ.உ. சிதம்பரனார் அவருக்கு பல்வேறு அறிவிப்புகள், 14 அறிவிப்புகளை அறிவித்து அவருடைய 150வது விழாவை சிறப்பாக நாடே கொண்டாடும் அளவிற்கு ஒரு பெரிய அறிவிப்பை செய்து காங்கிரஸ் கட்சியும் நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மனமாற பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஓராண்டு முழுவதும் செப்டம்பர் 5, 2021 முதல் செப்டம்பர் 5, 2022 வரை நாம் கட்டக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் பெருவாரியாக அவருடைய பெயர் சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு மிகச்சாலச்சிறந்த அறிவிப்பாக பார்க்கிறேன். உங்கள் அறிவிப்புகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்காக முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். குறிப்பாக இந்த வன சுற்றுச்சூழல் துறையை பொறுத்தவரை, வனம் சார்ந்த பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது குறைவாக வனம் சார்ந்த பகுதிகள் தான், நிலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வனம் சார்ந்த பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது அது எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அங்கு வனமும் மலை சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கு, கடல் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் என்னுடைய உரை அதிகமாக எங்கள் மாவட்டத்தை சுற்றி வர வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. தமிழம் சார்ந்த பார்வை இருந்தாலும் கூட, குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலைத்தொடரை ஒட்டியுள்ள பகுதிகளில் செயல்பட்டு வரும் இந்த சூழியல் பாதுகாப்பு மண்டலம், இது வந்து முதல்ல 10 கிலோமீட்டர்னாங்க, 3 கிலோமீட்டர்னாங்க, இது வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை தான் இவங்க வந்து இன்ஹெபிட்டட் ஏரியா, அதை தான் வந்து சூழியல் பாதுகாப்பு தாங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் செய்கிறாங்க. இதில் வந்து எந்த வகையிலையும் காடு பாதுகாப்புலாம் வரவே வராது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூழியல் பாதுகாப்பு தாங்கு மண்டலம் என்பது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காடுகளில் வெளியில் வாழக்கூடிய மக்களை எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கறதும், எல்லாம் நடந்து போனால் தும்முனா திரும்புனா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு சட்டத்தின் வாயிலாக கொண்டு வருது, அழுத்தத்தை மாநிலங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் 3 கிலோமீட்டர்னு இப்போ நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறதும் ஹைலி இன்ஹெபிட்டட் ஏரியா அது. ஆகையால் அதை 0 கிலோமீட்டராக, ரிசர்வ் ஃபாரஸ்டை ஒட்டி இருக்கக்கூடிய 0 கிலோமீட்டராக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணியின மக்கள் தாங்கள் பயிரிடும் நிலங்களுக்கு செல்ல வந்து இந்த வனத்துறை அந்த நிலங்களுக்குள்ளாக தான் செல்லணும், வேற வழி கிடையாது. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடங்கிறது காடுகள் தான், அது அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை சுருக்கி ரிசர்வ் ஃபாரஸ்டை ஒட்டி தான் ஃபாரஸ்ட் எல்லைங்கிறது நிர்ணயிக்கப்பட வேண்டும். இது கட்டாயமாக மாநில அரசு செய்ய முடியும். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100% நிலங்கள் வந்து பச்சை பசேல் என்று உள்ள நிலங்கள். மற்ற மாவட்டங்களில் பாலைவனம் இருக்குது, எங்கள் மாவட்டத்தில் பாலைவனமே கிடையாது, தரிசு நிலமும் பெருசாக கிடையாது. இங்கே வந்து இந்த 33% காடுகள் அப்படின்னு எடுத்தால் மொத்த மாவட்டத்தையும் காட்டுக்கே கொடுத்துடணும், அதுதான் நிலைமை. ஆகையால் தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சாதாரண மக்கள் வாழக்கூடிய வீடுகள், தாலுகா ஆஃபீஸு, ஆகையால் 33% ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ன உண்டோ அது ஸ்ட்ரிக்டாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பின்பற்றலாம். பாக்கி உள்ள மக்கள் வாழக்கூடிய அடர்த்தியான அந்த பகுதிகளை இதில் சேர்க்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பட்டா நிலங்கள் இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பட்டா இருந்தும் கூட அவங்களால வாங்க விற்க எல்லாத்துக்கும் சிரமங்கள் இருக்குது. ஒரு அடமானம் வைத்து ஒரு கல்யாணம் நடத்துறது சிரமமாக இருக்குது. பட்டா நிலங்கள், தனிநபர் நிலங்கள், இதில் அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை காண வேண்டும் என்று அன்போடு துறை அமைச்சர் அவர்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காடுகளில் வாழும் பழங்குடி மக்கள்
கடலை சார்ந்திருக்கும் மீனவர்கள், நிலங்களை சார்ந்திருக்கும் விவசாயம் செய்யும் வேளாண் குடிமக்கள், இவர்களையெல்லாம் மத்திய அரசு வந்து ஒரு கொடுங்கோல் சட்டங்களை கொண்டு வந்து கடுமையான நெருக்கடிக்கு இந்த ஒன்றிய அரசு ஆக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த கருப்பு சட்டங்களுக்கு இடமில்லை என்ற வகையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு நிலையான ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை ஆணித்தரமாக எடுத்திருப்பதை நான் மனமாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். காணியின பழங்குடி மக்களை கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடாது. இந்த சட்டங்கள் அவர்களுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவர்கள் பயிர் செய்த நிலங்களை வழங்க அரசு முன்வருமையானால் மத்திய ஒன்றிய அரசின் திட்டம் இதில் ஒளிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஏழை மக்கள், மலையோர மக்கள் தங்கள் நிலங்களில் பயிரிட்டு வரும் அல்பீசியா மரம், அது வந்து போன ஆட்சியில் வந்து ஃபர்னிச்சர் ஹார்டுன்னுட்டு தப்பாக ஒரு பட்டியலில் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப தவறான நடைமுறை. ஆனால் இந்த ஏழை மக்கள் செய்யக்கூடிய இந்த விவசாயம் என்பது இன்றைக்கி டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ் கீழே கொண்டு வந்து கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கி இந்த இலகு ரக மரத்தை இதில் ஃபர்னிச்சர்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. ஃபர்னிச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே வெறும் இந்த ஐஸ்கிரீம் குச்சி செய்ய, தீ குச்சி செய்ய அதுக்கு தான் இது பயன்படும். ஆகையால் 7 ஆண்டு காலம்தான் இதோடைய இந்த மரத்துடைய வாழ்வு. 7 ஆண்டில் வெட்டலைன்னா அந்த மரம் வீணாக போயிடும். ஆகையால் இதை டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ்லேருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதாவது வெறும் 80 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு 80 ரூபாய் சம்பளத்தில் இந்த குடும்பங்கள் எப்படி பிழைக்கும்? அதனால் வெறும் 80 ரூபாய் ரப்பர் பால் வெட்டுற தொழிலாளிக்கு 80 ரூபாய் சம்பளத்தில் அவங்களால எப்படி இயங்க முடியும்? வாழ்க்கை நடத்த முடியாது. மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, பால் வெட்ட எதுவும் இல்லைன்னா கூட தொழிலாளி வாழ்ந்து தானே ஆகணும். நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. விளையாட்டு மைதானம் என்னுடைய தொகுதியில் குறிப்பாக நல்லூர், மேல்புறம், மலையடி, அப்புறம் விளாத்துறை, இது மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் இடங்கள் இருக்குது. எங்கள் ஊரில் சாதாரணமாக இடமே இருக்காது. விளையாட்டு மைதானம் ரொம்ப தேடணும். ஆனால் இந்த இடங்களில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. அவையெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு மைதானமாக உருவாக்கி தர வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது. இந்த விளாத்துறைங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்து, நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. அது ரெண்டாய் பிரித்து காப்பிக்காடு பஞ்சாயத்து ஊராட்சின்னு இன்னொரு ஊராட்சியை உருவாக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது அந்த காப்பிக்காடு ஊர் பெருமையே வந்து தொல்காப்பியர் பிறந்த ஊர். ஆகையால் காப்பிக்காடு ஊராட்சி என்று இந்த ஊராட்சியை விளாத்துறையிலிருந்து பிரித்து காப்பிக்காடு ஊராட்சி பேரும் கொடுத்து தொல்காப்பியருக்கு ஒரு மணிமண்டபம் அரசு சார்பாகவும் வெச்சு தரணும்னு இந்த கோரிக்கையை முன்வைத்து மாண்புமிகு முதல்வரிடமும் துறை அமைச்சருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் காணியின பழங்குடி மக்களை குறித்து அவர்கள் எனக்கு மனுக்களை கொடுத்துள்ளார்கள். அது கொடுத்து நான் விசாரித்த வகையில் அவர்களுக்கு இப்படி அளப்பது வந்து அவர்களுக்கு வந்து இந்த டைட்டில் டீட் கொடுப்பதற்காக தான் அளந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் என்னென்னா 2005 முன்னால் அங்கே இருந்தவங்களுக்கு அவங்க எவ்வளோ பூமி வச்சுருந்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ஏக்கரால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்குறதில்ல. எவ்வளோ 5 ஏக்கரா 5 ஏக்கரா 5 ஏக்கரா 2 ஏக்கரா எவ்வளோ வச்சுருந்தாங்க கையிருப்பு பூமிகளுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் கொடுப்பதற்கு இந்த துறை நடவடிக்கையை எடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனை அங்கே வராது. உங்களுக்கு ஏற்கனவே நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி அல்பீசியா மரம் என்பது சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாது, அது அதிகாலம் நீடிக்காது. அறுத்து வச்சேன்னா 1-6 மாதத்துக்குள்ளே எல்லாம் அது வீணாக போயிடும்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துக்கு அந்த டிரான்சிட் பெர்மிட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நமது அமைச்சர்களுடன் நம்ம அதிகாரிகளுடன் வந்து கலந்து ஆலோசனை செய்து வருகிறது. அதற்கு முன்னால் யாராவது அறுக்கிறதானா நீங்கள் மனுக்களை கொடுத்த ரொம்ப அதிகம்னு சொன்னால் ஒரு 15 நாளுக்குள்ளால் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டால் உடனடியாக உத்தரவுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி இந்த ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து ஏற்கனவே போட்டது, இன்றைக்கி 5 ஏக்கராவுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு வந்து யாரும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 5 ஏக்கராவுக்கு மேலே யாராவது வந்து பத்திரப்பதிவு செய்கிறதுனா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உள்ள அந்த குழுக்களிடம் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தானே அவங்க 2 மாதத்துக்கு 1 தடவை அந்த குழுக்களை கூட்டி அவங்க எல்லாத்துக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்தறாங்க. அது வேணுமென்றால் இப்பொழுது வந்து மாதம் கூட்ட வேண்டும் என்று நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லி அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியுள்ளேன். அதனை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ ரப்பர் கழகத்தில் கழக தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக வெறும் 80 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை ஒரு தவறான தகவல். அது முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்ற பின்னால் இப்பொழுது வந்து அதுக்கு வந்து பால் வடிக்கும் தொழிலாளர்களுக்கு ₹499.02 களப்பணி தொழிலாளர்களுக்கு ₹484.02 தொழில் கூட தொழிலாளர்களுக்கு ₹494.77 மற்றும்
தற்காலிக தொழிலாளர்களுக்கு 460 ரூபாய் 25 பைசாவும் வழங்கப்பட்டு வருவது என்பதனை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.